ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எப்பொழுது நீ இதை கேட்கிறாயோ மறுகணமே உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். இன்றாவது நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா? நீ கவலைகளோடு இருக்கும் போதெல்லாம் நான் உனக்கு தேவையான மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே. இருந்தாலும் உன் சாயப்பா உன்னுடன் இருப்பதை நீதான் புரிந்து கொள்வதே இல்லை. அதுதான் இன்னைக்கு உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன். எந்தவித கவலையும் சஞ்சலமும் இல்லாமல் உன் மனம் வெற்றிடமாக இருந்தால்தான் உன்னுடைய எண்ணமும் சொல்லும் வார்த்தைகளும் செயலும் தூய்மையானதாக இருக்கும் செல்லமே. நீரை கொதிக்க வைக்கும்போது முதல்ல அந்த நீர் அமைதியாக இருக்கும். சிறிது நேரத்தில் அதிகபட்ச வெப்பத்தினால் கொதித்து நீராவி மேலே வருமல்லவா? அதே போல்தான் நீ என்னை நோக்கி வரும் முன்பாக கொதித்த மனநிலையுடன் கலக்கமுற்று இருந்தாயல்லவா? இப்பொழுது அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் மீண்டும் மீண்டும் நீ உன் மனசுக்குள்ள பலவித யோசனைகளையும் எண்ணங்களையும் போட்டு குழப்பிக்கொண்டு எதற்காக இப்படி அனல் கொதிக்கும் நீராய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? முட்கள் படாமல் ரோஜாவை பறிப்பதென்பது மிகவும் கஷ்டம்தான். அதே போல பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைங்கிறது இங்கு யாருக்கும் கிடையாது செல்லமே. பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்கி வைக்கவும் முடியாது. தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து போவதும் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுடன் நடந்து போவதும் தான் வாழ்க்கை என்ற உண்மையை புரிந்து கொள் செல்லமே. இந்த பிரச்சனைகள் இப்படி உன்னை கலங்கடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு வகையில் நீ யோசிக்காமல் செய்த எடுத்த சில முடிவுகள் தான். உன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் முதல்ல குறைச்சிக்கிட்டாலே இப்படி வரப்போகிற பல பிரச்சனைகளையும் உன்னால் தடுக்க முடியும். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் செல்லமே. மனிதர்கள் வாழ்வது சில காலம்தானே, அதற்குள் எதற்காக இந்த போட்டியும் பொறாமையும்? எண்ணங்கள் என்பது உலக ஆசைகளை உன் மனசுக்குள்ள ஏற்படுத்தி நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னுடைய நிஜ உருவத்தையே கடைசியில் மறைச்சிரும். அதுக்காக தான் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நல்ல சிந்தனைகளோடு நெறிப்படுத்தி அழகாக்குவதற்காக நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய எதிர்மறை எண்ணத்தை எதிர்கொண்டு அதை எப்படி நேர்மறை ஆக்குவது என்று யோசனை செய்து பார் செல்லமே. இப்பொழுது நீ கவலையோடு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு சரி செஞ்சு கொடுக்குறேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் செல்லமே. என் செல்லப்பிள்ளையான நீ கவலையோடு இருந்தால் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்னுடைய இந்த பதிவை கேட்ட நொடி முதலே உன் மனதிற்குள் ஒரு தெளிவு வந்துவிட்டதல்லவா? தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கவும் வேண்டாம், தீர்வு இல்லாத பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டு இருக்கவும் வேண்டாம். நல்ல விஷயங்களை நினைப்பதும் தேவையில்லாத விஷயங்களை மறப்பதும் தான் உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய சந்தோஷத்திற்கும் நல்ல பலனாக இருக்கும் செல்லமே. கவலைப்படாமல் இரு, உனக்காக நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.